Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அண்மை செய்தி, பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நேற்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியும் கலந்து கொண்டார். அதற்கு முன்னதாக பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு கருப்பு நிற ஆடைகளை அணிந்து வரக்கூடாது என்று இது தொடர்பான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சுற்றறிக்கையை அனுப்பிய துணைவேந்தர் பதிவாளர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் மாண்பினை சீர்குலைக்கும் விதமாக சுற்றறிக்கையை வெளியிட்ட துணைவேந்தர் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த புகாரில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். வேதவள்ளி, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. அதற்கு முன்பாக இந்த விழாவிற்கான கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் என்ற பெயரில் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் அனுப்பியிருந்த சுற்றறிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக ஆளுநர் பங்கேற்கக்கூடிய இந்த விழாவிற்கு வருபவர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. அதிலும் அந்த அறிக்கையில் முக்கியமான விஷயம், காவல்துறை அறிவுறுத்தலின்படி இந்த சுற்றறிக்கை அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தின் இந்த சுற்றறிக்கைக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது. பல்வேறு தரப்பினரும் இந்த சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே போல பெற்றோர்கள் மாணவர்கள் தரப்பிலும் ஒரு அதிருப்தியும் தெரிவித்தனர். இதனையடுத்து பட்டமளிப்பு விழா நடைபெறுவதற்கு முந்தைய நாள் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த உத்தரவு திரும்ப பெறப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கையிலும் காவல்துறை அறிவுறுத்தலின்படிதான் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்ட பிறகு சேலம் மாவட்ட காவல்துறை தரப்பில் முதலில் இது போன்றது ஒரு உத்தரவையோ அறிவுறுத்தலையோ வழிகாட்டுதல்களையோ மாவட்ட காவல்துறை அனுப்பவில்லை அப்படிங்கிற அறிக்கை மூலமாக ஒரு விளக்கம் தெரிவித்திருந்தாங்க. சேலம் மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல அதனை தொடர்ந்து அடுத்த சிறிது நேரத்திலேயே சேலம் மாநகர காவல்துறை சார்பிலும் இதே போன்றது ஒரு விளக்க அறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, காவல்துறைக்கு சம்பந்தமே இல்லாமல் காவல்துறையின் பெயரை பயன்படுத்தி பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியதாக தான் இது பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் ஆகிய இரண்டு பேர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு பல்கலைக்கழக தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் இன்னைக்கு சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகாரில் அவங்க முக்கியமாக குறிப்பிடுற விஷயம், பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையில காவல்துறையோட மாண்பை சீர்குலைக்கும் விதமாகவும் பெற்றோர் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. இதன் மூலம் தெளிவாகிறது. எனவே சம்பந்தப்பட்ட இரண்டு பேர் மீதும் சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்ற செயல் என்பதை உறுதி செய்து அவர்கள் மீது சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதவள்ளி, பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதும் பதிவாளர் மீதும் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.